குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆஃபீஸ் எண்டோமெட்ரியல் பயோப்சி ஆர் எண்டோமெட்ரியல் சாம்பிளிங். ஆஃபீஸ் எண்டோமெட்ரியல் பயோப்சி அப்படின்னா அட்மிஷன் தேவைப்படாமல் ஓபி ப்ரொசீஜராகவே நம்மளோட எண்டோமெட்ரியல் இந்த மோஸ்ட் லேயர் ஆஃப் த யூட்ரஸை சாம்பிள் எடுக்கிறது, அதாவது கியூரேட் பண்ணி அந்த டிஷ்யூ எடுத்து பயோப்சி கொடுக்கறது. இது எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்கு பண்ணுவாங்கன்னா 45 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு, இர்ரெகுலர் ப்ளீடிங் இருந்துகிட்ருக்கு, ஸ்கேனில் வந்து எண்டோமெட்ரியம் வந்து திக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஹைப்பர்ப்ளேஷியா இல்லை பிசிஓஎஸில் எதுவும் ஹைப்பர்ப்ளேஷியா. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு டெக்னிக்ஸ் இருக்குது, ஒன்று அனஸ்தீஷியா கொடுத்து டிஎன்சி மாதிரி பண்ணிக்கிறது, தட் இஸ் ஃப்ராக்ஷனல் கியூர் அட்டாச். இன்னொன்று வந்து ஆஃபீஸ் எண்டோமெட்ரியல் பயோப்சி, அதாவது ஓபியிலே வந்து எண்டோமெட்ரியமாக பயோப்சி நம்ம எடுக்கலாம், டிஷ்யூ எடுக்கலாம். இது வந்து அட்மிஷன் டிஸ்சார்ஜ் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஸ்பெக்குலம் எக்ஸாமினேஷனில் டேப்லெட்ஸ் எதுவும் பெயின் கில்லர்ஸ் கொடுத்துட்டு இதை இன்செர்ட் பண்ணி, இது பேர் பிப்பல் கியூரேட், இது இன்செர்ட் பண்ணி எண்டோமெட்ரியம் கியூரேட் பண்ணி அந்த டிஷ்யூ எடுத்து பயோப்சி கொடுத்துட்டு அது மூலமாக நம்ம வந்து நம்மளுக்கு என்ன பெத்தாலஜி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது பேர் தான் பிப்பல் கியூரேட். இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா உங்களோட யூட்ரைன் லென்த், யூட்ரஸ் சர்விக்கல் லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லென்த் பார்த்துட்டு அது ஜஸ்ட் கியூரேட் பண்ணிவிட்டு தென் அதை எடுத்து பயோப்சி கொடுத்து நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான சிஷ்யா தேவையில்லை, பெயின் வந்து பெருசாக இருக்காது, டிஸ்கம்ஃபர்ட்லாம் இருக்காது, மைல்ட் டோஸ் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் கொடுத்தா போதும், அன்றைக்கே வந்து வீட்டுக்கு போயிடலாம், நீங்கள் ப்ளீடிங்லாம் பெருசாக இருக்காது இதுக்கு. ஸோ நீங்கள் எண்டோமெட்ரியல் கியூரேட் பண்ண சொல்லிட்டாங்க, டிஎன்சி பண்ண சொல்லிட்டாங்கன்னா பயந்துக்க வேணாம், இப்படி ஒரு டெக்னிக் இருக்குது, உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கைனகாலஜிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சில கண்டிஷன்ஸில் வந்து இது அடிக்குவேட் சாம்பிளே இருக்காது, இன்அடிக்குவேட்டாக சாம்பிள் இருக்கும், இல்லாட்டி வந்து உங்கள் சர்விக்ஸ் வந்து ரொம்ப சின்னமாக ஸ்டினோஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சர்விக்ஸில் வந்து இதை இன்சர்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் டைலேட் பண்ணி உங்களோட சர்விக்ஸை வந்து விரிவுபடுத்தி தான் பயோப்சி எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து அனஸ்தீஷியா மூலமாக வந்து பண்ணிக்கிறது பெட்டர். அதர்வைஸ் வந்து இதை சேஃப் அண்ட் சிம்பிள் ப்ரொசீஜர், வெரி ஈஸி ப்ரொசீஜர். இது பேர் வந்து பிப்பல்ஸ் எண்டோமெட்ரியல் பயோப்சி ஆர் ஆஃபீஸ் எண்டோமெட்ரியல் பயோப்சி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.